நல்லா பறக்கு அது ஒரு பிள்ளை Thank you.
பஸ் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மதுரையிலேருந்து உங்கள் சந்திரசேகர் பேசுகிறேன். நான் என்னோடய லாஃப்டில் வந்துட்டு கர்ண புறாக்கள் வந்துட்டு நிறையா புறாக்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அடுத்தபடியாக நம்ம கூண்டிலே எடுக்கிறத விட நம்ம ஃப்ரெண்டு கூண்டில் போய் எடுக்கலான்ட்டு இந்த தடவை ஒரு பிளான் பண்ணேன். நம்ம அண்ணன் ராஜதுரை இருக்கார் ஒத்தக்கடையில். அவங்க வந்துட்டு நிறையா புறாக்கள் வச்சுருக்காங்க. இப்போ அதிகமாக வந்து கர்ண புறாக்களில் அண்ணன் ஒருத்தவர் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 100 ஜோடி வச்சுருக்காங்க. ஹோம்ஒர்க் தனியாக வச்சுருக்காங்க, விடைகள் தனியாக செட் பண்ணுறதுக்கு பட்டாக்கள் தனியாக போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட புறாக்களை பற்றி, அவங்க எப்படி வளர்க்குறாங்க, எப்படியெல்லாம் அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுவோம், சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ராஜதுரை, ஷார்ட்டாக ராஜுன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹாபி புறா வளர்க்கணுன்ட்டு. நான் லாங்காக நான் நடுவில், அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேருந்து வளர்க்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு 3 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணி வளர்த்துட்ருக்கேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கர்ணபுரா, அதுக்கப்புறம் ரோமர், இது ரெண்டும் வளர்த்துட்ருக்கேன். கர்ணையில் நான் நிறையா கலெக்ஷன் வந்து எங்கெங்கோ போயிட்டு கலெக்ட் பண்ணி வந்து வாங்கி வச்சு இப்போ வளர்த்துக்கிட்டுருக்கேன். ஒரு வகையாக நிறையா கலெக்ஷன் வச்சு இப்போ எல்லாம் நல்லா பறந்து வளர்ந்துக்கிட்டுருக்கு. எனக்கு ரோமரில் நல்ல குவாலிட்டியான ரோமர், ரிட்டன் 1000 ரிட்டன், 800 ரிட்டன், அந்த மாதிரி குவாலிட்டியான புறாக்களை வாங்கி நானும் என் பிரதர் தான் ரோமருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவரால் நான் அவருக்கு அவர் மூலியம் அவர் ஆசைனால அவருக்கு ரோசம் நான் இந்த ரோமர்லாம், ஏன்னா மொத்தமாக எல்லாம் சேர்த்து வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எல்லாம் சேர்த்து வளர்ப்போம்னு சொல்லிட்டு அவர் ரோமர் அவர் ஆசைக்கு ரோமர் ஏன் ஆசைக்கு காரண அப்படி சேர்த்து வச்சு வளர்த்துட்ருக்கோம். ரோமரில் நல்ல குவாலிட்டி ப்ளூ பாரு, அந்த மாதிரி நல்ல சப்ஜா லைனில் வர்றது, தூத்துக்குடி லைனு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல லைன். இது என்ன ப்ளூ, இது பேர் ப்ளூ பார்னு வாங்க, ப்ளூ பார். இந்த புறா வந்து ஸ்டார்டிங்கே பழக்கமே இல்லாமல் 200 ரிட்டன் ஆகிருக்கு. விட்டுட்டுங்களா? ஆ, விட்டுருங்க. 100 ரூட். இது இப்போ உட்டப்புறா வந்து ப்ராக்டிஸ் கிடையாது, வாங்கினது பட்டாவை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக 150 கிலோமீட்டர் விட்டேன், 150 ரிட்டன் அனுப்புறாது. அது மாதிரி நாங்கள் அந்த போட்டி அதெல்லாம் கிடையாது, வளர்க்குறது ஆபி போய் விடுவோம், அது வந்தால் வருது, இல்லாட்டி பகிரி அடித்தா, அது மாதிரி தான் போகுது. உங்களை பற்றி நிறையா சொல்லணும்னா, புறா வந்துட்டு கர்ணப்புறா எங்கெல்லாம் இருக்கோ சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இது ஒரு 8 ஹவர்ஸ் பறக்கும், 10 ஹவர்ஸ் பறக்கும் அப்படின்னு வந்துட்டு சுயரா சொல்கிறவங்கள்ட்ட பேமெண்ட் கொடுத்து வாங்கி, நான் ப்ரீட் பண்ணுவோம் இப்போதைக்கு விடாதீங்க ப்ரோ அப்படிமே, இல்லை பரவாயில்ல நம்ம எப்படியும் ரிசல்ட்டை பார்த்துறோம் அப்படின்ட்டு, அதை பெரிய புறாவளாக இருந்தாலும் 2 நாள் வந்துட்டு ஒரு கேஜில் அடைச்சி போட்டு உடனே ரெக்க கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ அது சிலது அவங்க கண்ணு முன்னாடியே பகிரி அடிச்சிட்டு போகிறது உண்டு, சிலது நல்ல டைமிங் பறக்கி பறந்து இறங்கினதுக்கப்புறம் தான் ஜதையே சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனான புறா தான் வச்சுக்குவாங்க. அப்படியே அவங்க வந்துட்டு வெளியே இருந்து வாங்கையில் வந்துட்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் பறக்குவாங்க. ஸோ இங்கே வந்து பறக்காது, ஹாஃப் அன் அவர் கூட பறக்காது. அது அவங்கள்ட்டே மேக்ஸிமம் ரிட்டன் கொடுத்துருவாங்க, இல்லைனா யார்ட்டையோ பசங்கள்ட்ட ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதனால் செலக்டிவான புறாவாக வந்துட்டு நல்ல டைமிங் பண்ணுறதா தான் எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ வாங்க நம்ம கேஜில் உள்ளே வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா கேஜ், ஃபுல்லாகவே ப்ரீடிங் செக்ஷனு. இதில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே செலக்டிவாக போட்டிருக்காங்க, கேஜி அதெல்லாம் வித்தியாசமானதாக இருக்குது. உள்ளே போங்க, உள்ளே போய் பாருங்க, வாங்க உள்ளே போங்க. சும்மா வீடியோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி செக்ஷனாக போட்டு நல்ல ஸ்பேஸ் உள்ளே நல்ல ஸ்பேஸாக கொடுத்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல டைமிங் மென்ஷன் பண்ணி, ரெண்டாவது வந்துட்டு மேல் ஃபீமேல் வந்துட்டு ஒரு 3 ப்ரீட் எடுத்ததுக்கப்புறம் பிரிச்சுருவாங்க. ஸோ மேல் ஃபீமேலை தனியாக பிரித்து அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டாக்க ஆக்குவாங்க.
அதனால் வந்துட்டு புறாக்களும் நல்லா வந்துட்டு சைஸ் ஹெவி சைஸாக நல்லா ஊட்டமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே ப்ரீடிங் செக்ஷனில் ஃபுல்லாக இருக்கும். ஓ, இது என்ன ரெக்டரா? இது இது சப்ஜா ரெக்டர்னுவாங்க. இது நல்லா லாங், நல்லா லாங்காக இருக்கும் பூரா. நல்லா லென்த்து கண்ணு பார்த்தீங்கன்னா வெள்ளை கண்ணுது. இது என்கிட்ட வந்து ஒரு 6 மணி நேரம் பறந்துது. இது பட்டாசு. இப்போ இது வந்து ப்ரீடிங் வச்சுருக்கேன். இது இப்போ பெருசு ஆகிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு நான் பறக்க விட மாட்டேன். பட்டாங்க, இது எடுத்த பட்டாங்க நல்லா ரிசல்ட். நல்லா ஹெவி சைஸாக இருக்குது ப்ரோ. நல்லா நல்லா விட்டு விடுது, நல்லா விடுது. புறா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு பழைய லைன் புறாக்கள் தான். நல்லா தலைவெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாரோட நல்லா ஒரிஜினல் லைன் தெரியும். ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக தான் எடுத்து ப்ரீட் பண்ணுவாங்க. மேலு ஃபீமேலு பிரித்து போட்டு ப்ரீட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த சீசனில் மட்டும்தான் ப்ரீட் பண்ணுவாங்க. இது என்ன ப்ரோ? அதை எடுங்க. இது என்ன லைனா? இது வந்து சீனி, பிளாக் சீனின்னு வாங்க, கைரானுவாங்க ஒரு சில இடத்துல. இது பிளாக் சீனின்னு வாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இந்த புறா எடுத்தது. இந்த புறா வந்து இது பேர் வந்து நான் 4500 ரூபாய்க்கு அப்போ வாங்கினேன். வாங்கி இது ஆனால் பக்கா ரிசல்ட். பட்டாங்கெல்லாம் இது வர பட்டாங்கெல்லாம் சொல்லிக்கவே முடியாது. அந்த மாதிரி நல்லா பறக்கும், ஹைட் ஏறி பறக்கும். இது சீனி. இதோட பொட்டை வந்து உள்ள முட்டையில் இருக்குது. அது பூரா எல்லாமே நல்லா செலக்டிவாக தான் இருக்குது. ஹைட் அண்ட் வெயிட்டு, உங்களுக்கு அந்த ஷேப்பு நிற்கிற ஸ்டைலு அந்த மாதிரி அந்த இருக்குது பார்த்தா. இதோட ஃபீமேலா? இதோட ஃபீமேலா அது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே செலக்டிவாக இருக்குது. ரொம்பவும் கஜ கஜன்னு பூரா இல்லாமல் அப்படியே ஒரு 20 ஜோடினா 20 ஜோடி, அடுத்த செக்ஷனில் இப்படி செக்ஷன் வாரியாக தான் வந்து அவங்க பூரா போட்டிருக்காங்க. ஏன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா டிசீஸ் ஆயிரும், ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா. இது வந்துட்டு பட்டா செக்ஷன். அப்புறம் இது பட்டா செக்ஷனா? இது ஃபுல்லாக பூரா நிற்கிற ஸ்டாண்டோடு போட்டு பட்டா போட்டிருக்காங்க. பட்டா விடகை எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபீமேலை வந்துட்டு பிரிச்சுருவாங்க, மேல் தனியாக ஃபீமேல் தனியாக. இது பூரி, பூரி பூரி பூரி. இது ப்ரௌன் பூரின்னு வாங்க. இது ஒரு நல்ல லைன் பூரா. இது பட்டா ஆக்சுவலாக. இப்போ தான் பட்டா ஸ்டேஜ் மாறுது. ஸோ பட்டா ஃபுல்லாக ஒரு இதில் போட்டு வச்சுருக்கோம். மிக்ஸ் ஆகும் அதோட ஜோடி பட்டாவோ? அதோட ஜோடி பட்டா. வெளியே பறந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ஈவினிங் மட்டும்தான் இற போடுறது, காலையில் தண்ணி மட்டும்தான் வைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகி இந்த மாதிரி சிறு தானியம் தான் வைப்போம். ப்ரீடிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் பெருதானியம் வைப்போம், அவ்வளோதான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோமர் லாஃப்ட்டு வந்துட்டு. இதிலும் வந்துட்டு அவங்க பிரதர் தான் வந்துட்டு ஃபுல் ஹாப்பி. வந்துட்டு அவர் ஹோமர், இவர் கர்ண மட்டும். ஹோமரு வந்துட்டு நல்லா செலக்டிவாக 10,000 20,000க்கெலாம் இம்போர்ட் பண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. சைஸு அது அந்த ஷேப்பு நிற்கிற ஸ்டைலு எல்லாமே பக்காவாக இருக்கும். வாங்க நம்ம உள்ளே பார்க்கலாம். ப்ரீடிங்கு எல்லாமே இதுக்குள்ளே தான். பட்டாக்களை மட்டும் வெளியே எடுத்து போட்டுறது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஜன்னல் தெரியாது. இது நிக்கிற ஸ்டாண்டா? இந்த சைடு ஸ்டாண்டு மட்டும் பிடிச்சி காட்டுறேன். இது இது என்ன லைனேஜ்? இது பார்த்தீங்கன்னா குல்தார்னுவாங்க. குல்தார் என்கிட்ட இது ராசியான பூரா. ஆக்சுவலாக இது கால் போயிடுச்சு. ஆக்சுவலாக அப்படியா? கால் போயிடுச்சு. நான் சரி கால் போயிடுச்சுன்னே சொல்லிட்டு நான் இது ராஜபாளையம்
கோயிலில் போய் விட்டுடலான்னு சொல்லிட்டு நான் அங்கே போவேன் ஆஃபீஸுக்கு. சரி, அங்கே கொண்டு போய் விட்டேன். ஒரே அர்த்தனா நான் விட்டுட்டு சாயங்காலம் வரேன், அதுக்கு எனக்கு முன்னாடியே வந்து நிற்கிது. பரவாயில்ல, ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வந்து செட் ஆகிடுச்சு, அதனால் இதை அப்படியே விட்டேன். எங்கே விட்டாலும் ஃபஸ்ட்டு வரப்புறம் இது ஒன்று தான். நல்ல லைன், நல்லா வந்து தயார் பண்ணி வச்சுருக்கீங்க. ஊனை வந்து ஒரு குறை கிடையாது, குறை கிடையாது. அந்த அளவுக்கு அதே மாதிரி இது ப்ராக்டிஸ் பண்ணி விடல நான். அது ஆட்டோமேட்டிக்காக நான் யதார்த்தமாக சரி, அது கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் இருக்கும். ஓ ஆமாம், ராஜா ப்ராக்டிஸு பட்டால நீங்கள் ஒரு ஒரு மாதம் பட்டால அந்த ரிங்கு கட்டுறேன்ட்டு இதுவாகி போயிடுச்சு. ரிங்கு வெட்டுறேன்னு தான் வெட்டி விட்டீங்க. ரிங்கு கட் பண்ணுறேன்ட்டு ரிங்கு லைட்டாக கட் பண்ணால் அது என்ன ஆச்சுன்னா லைட்டாக அடிபட்டது, கால் புண்ணாயிடுச்சு, அப்படியே கட் ஆயிடுச்சு. காலே அப்படியே கட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அதுதான் ஃபஸ்ட்டு அவர் அது பாவம் சரி, எதுக்கு நம்ம போயிட்டு ஒரு கோயிலில் விடுவோம்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போயிட்டு ராஜபாளையம் முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் போய் சரி சரி விட்டுருவோம் அங்கேயாச்சும் வாழ்ட்டுன்னு விட்டேன். கோயிலில் விட்டீங்க? கோயிலில் விட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து எனக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அது நல்ல லைன் ஆக்சுவலாக இது சூப்பர் லைன். இது இது ஆக்சுவலாக சென்னையிலேருந்து எடுத்தது, பட்டாவை எடுத்தது. எங்கே விட்டாலும் இவர் தான் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன். இதை வச்சு தான் மற்றதை ட்ரைனிங்கே பண்ணுறீங்க? இதை வச்சு தான் ட்ரைனிங். பூரா நல்ல கலராக நல்லா ஸ்டைலாக இருக்குது. ஆனால் இது ப்ரீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரீடிங் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓ, இதில் ப்ரீட் ஆகுது. அது எப்படி ஒரு கால் இதாக இருக்கு, சவாரி ஆகும்? அது ஒன்றும் பிரச்சனை. சரி, சும்மா தான் வச்சேன். அவர் ஆனால் அவர் இந்த கூண்டிக்கு அவர் தான் தலைவர். தலைவரா? எல்லாத்தையும் போய் வரட்டி ஒரு அதோட பட்டா இருக்கு கீழே தான் இருக்குது. அது ஆனால் ப்ரீட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே ப்ரோ, பாருங்கள். வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிட்டத்தட்ட ஒரு 2 லாக் பக்கமாக செலவு பண்ணி தான் போட்டிருக்காங்க. நிறையா வந்துட்டு இதில் வந்துட்டு டெத்தாகி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இந்த புறாக்களை வந்துட்டு நல்ல அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி லாஃப்ட் போகலான்னு ஒரு ஐடியா வந்தது. நிறையா வந்துட்டு இதில் டெத்தாக இருக்குது. சீசனுக்கு மாறும், அப்புறம் என்னென்னாலும் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்குது. மதுரையில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ஜோடி வச்சுருக்காங்கன்னா ஒரு ராஜதுரம் மட்டும்தான். ஸோ செலக்டிவாக போட்டு நாங்களே வந்துட்டு டைமிங் மென்ஷன் பண்ணி அதை செட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் ஓட்டுவோம். அதில் வந்துட்டு அண்ணன் நான் எல்லாமே ஒரு இடத்துல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் செட் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு சென்டராக விடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக விடுவீங்க. நாங்கள் 2 கிலோமீட்டர், அவருக்கு 2 கிலோமீட்டர், எனக்கு 2 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு இடையில வச்சு தான் விடுவோம். எங்களுக்கு வந்துட்டு சரௌண்டிங்கில் 5 கிலோமீட்டர் வந்துட்டு கர்ணப்புறா பறந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு டைமிங்கில் பறக்கும். ஸோ இன்னொரு தடவை வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம எடுக்கலாம். ஓகே.